Welcome to great students. இப்ப நம்ம third question பார்க்கலாம். O is any point inside a triangle ABC. சரியா? ABC னு ஒரு triangle இருக்கு, அதுக்குள்ள O னு ஒரு point எடுத்துக்க போறோம். சரியா? The bisector of AOB. சரியா? இந்த AOB and BOC and COA. இந்த மூணு angle form ஆயிருக்கு இல்லையா? Meet the sides AB, BC, CA at point DEF. அதாவது இந்த AOB வந்து ஏபிங்கிற சைட்ல பாயிண்ட் டில மீட் பண்ணுது, அது என்னது? ஆங்கிள் பைசெக்டர் ஓடி. அதே மாதிரி இந்த ஓஇ, ஓகேவா, அதாவது ஆங்கிள் பைசெக்டர், இந்த பிஓசியோட ஆங்கிள் பைசெக்டர், பிசிங்கிற சைட இங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ணுது. சரியா? அதே மாதிரி சிஓஏங்கிற ஆங்கிள் பைசெக்டர், இதோட ஆங்கிள் பைசெக்டர், நம்ம சிஏ சைட எஃப்ங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இந்த ஓ தான் என்னது பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல தான் எல்லா ஆங்கிள் பைசெக்டாரும் போகுது. சரியா? ரைட். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மூணு ட்ரையாங்கிள் இருக்கு, ரைட்டா? என்னது? ஏஓபி, ஏஓபின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அப்புறம் பிஓசின்னு இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு, அப்புறம் ஏஓசின்னு இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். சரியா? இந்த லைன்ஸ்ல என்ன கொடுத்திருந்தாங்க? ஓடி, ஓஇ, ஓஎஃப், இதெல்லாம் ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. சரி, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க பாருங்க. ஷோ தட் என்னது? ஏடி இன்ட்டு டிபி, AD into P இருக்கு, AD இருக்கு, இங்க P இருக்கு, அப்புறம் CF இருக்கும். அதே மாதிரி இங்க என்ன இருக்கும்? ரைட் ஹேண்ட் சைடுல DB, அப்புறம் என்னது? EC, அப்புறம் FE. ஒன்னு விட்டு ஒன்னு விட்டு இருக்கும். சரி, இதை பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்க, இது சிவாஸ் ஃபார்முலா மாதிரி இருக்கா? சிவாஸ் ஃபார்முலா தான் எப்படி இருக்கும்? AD by DB இங்க வரும், BE by EC வரும், BE by EC வரும், அப்புறம் CF by FE. சிவாஸ் ஃபார்முலாவோட டினாமினேட்டர் ரைட் சைடுல கூட எழுதின மாதிரி இருக்கும். சரியா? சரி, அப்போ சிவாஸ் ஃபார்முலா பொறுத்தவரைக்கும் நம்ம கன்கரண்டா இருந்தா அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். ஆனா இங்க சிவாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்? மீடியன்ங்கிறது ஆப்போசிட் சைடுக்கு வரணும். ஒரு வெர்டெக்ஸ் இருந்து ஆப்போசிட் சைடுக்கு வரைஞ்சாதான் என்னது? அது சிவியன் சொல்லுவோம். அந்த சிவியன்ஸ் கன்கரண்டா இருந்தா சிவாஸ் ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? ஆனா இப்ப நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு வர வரல, வெர்டெக்ஸ்ல இருந்து நடுவில் எங்கே ஓங்குற பாயிண்ட்டும் நிற்கிது. சரியா? அப்போ சிவாஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது சிவியன்னு கிடையாது. ஏவோங்கிறது என்ன? சிவியன் கிடையாது. இந்த ஏவோ வந்து ஆப்போசிட் சைடில் மீட் பண்ணாதான் அது என்ன? சிவியன் ஆகும். சரியா? ரைட். அப்போ நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஆங்கிள் பைசெக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆங்கிள் பைசெக்டர் தியரம் யூஸ் பண்ணலாம்ல. ஆங்கிள் பைசெக்டர் தியரம் என்ன சொல்லுது? ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஆங்கிள் பைசெக்டர் வரைஞ்சோன்னா அது ஆப்போசிட் சைடு என்ன ரேஷியோ டிவைட் பண்ணும்? ஆங்கிள் இன்க்ளூடட் சைடு ரேஷியோ டிவைட் பண்ணும். அதான் ஆங்கிள் பைசெக்டர் தியரம். அப்ப நம்ம ஆங்கிள் பைசெக்டர் தியரம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் பாருங்க. அதான் இருக்கு, பை யூசிங் ஆங்கிள் பைசெக்டர் தியரம், இந்த ட்ரையாங்கிள்ல என்னது? AD by DB ஆப்போசிட் சைடு டிவைட் ஆகுது. எந்த ரேஷியோல? ஆங்கிள் இன்க்ளூடட் சைட்ஸ் OA by OB. AD க்கு நேர OA இருக்கணும், அதான் முக்கியம். இந்த BD க்கு நேர இந்த OB இருக்கணும். அதை கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இன்க்ளூடட் சைட்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி எல்லா ட்ரையாங்கிளுக்கும் நம்ம எழுதிடலாம். இங்கேயும் அதே மாதிரி என்ன? பி பை இசி ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? பி நேர ஓபி, இங்க ஓசி, ஓபி பை ஓசி. அதே மாதிரி அடுத்த என்ன? சிஎஃப் பை எஃப்ஏ ஈக்குவல் டு என்ன? ஓசி பை ஓஏ. பண்ணிட்டுமா? இப்ப மூணு ஈக்குவேஷனும் எப்படி ஆங்கிள் பைசெக்டர் தியரம் ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் அப்ளை பண்ணிருக்கோம். ஒவ்வொரு சின்ன ட்ரையாங்கிளும் அப்ளை பண்ணி ஆங்கிள் பைசெக்டர் தியரம் யூஸ் பண்ணி எழுதிட்டோம். இப்ப பாருங்க ரிசல்ட் வந்தாச்சு. இப்ப இந்த மூணு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிபிளிகேஷன் இங்க இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதை இங்க எழுதியிருக்கேன். இப்ப என்ன நடக்க போகுது பாருங்க. ஓஏ ஓஏ கேன்சல் ஆயிடும், ஓபி ஓபி, ஓசி ஓசி. அப்ப ஆன்சர் என்னங்க? ரைட் ஹேண்ட் சைடுல ஒன்னு தான் இருக்கு, கேன்சல் பண்ணுங்க. அப்புறம் ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கேன். இப்ப இந்த டினாமினேட்டர்ல உள்ள ரைட் சைடுல மல்டிப்ளை ஒன் இன்டூ த எனி டேர்ம் அதே வேல்யூ தான். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நியூமரேட்டர்ல உள்ள டேர்ம் இருக்கு, டினாமினேட்டர்ல உள்ள டேர்ம்ல ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சு. பாருங்க ரிசல்ட்டே வந்தாச்சு நமக்கு ஸ்ட்ரைட்டா. என்ன செய்யலாம்? இந்த சிவாஸ் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி வருது. கரெக்ட் தானே? இது சிவாஸ் ஃபார்முலா தானே, இந்த இடத்துல கிடைச்ச ரிசல்ட் சிவாஸ் ஃபார்முலா. நம்ம இவ்வளவு நேரம் சிவாஸ் ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்? சிவியன்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இப்ப எனி பாயிண்ட் ஓல இருந்தா கூட நம்ம அதுல இருந்து வரக்கூடிய ஆங்கிள் பைசெக்டார்ஸோட இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்னதாவது இந்த தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகத்தான் செய்யுது. சரியா? இது கூட நம்ம சிவாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இது ஒரு அடிஷனல் ரிசல்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? வீடியோ பிளீஸா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.